வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் எப்படி ஒரு ஸ்டாக்ல 400% மேல நான் ப்ராஃபிட் எடுத்தேன்னு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், எப்படி நான் 800% ஒரு ஸ்டாக்ல இருந்து நான் எடுத்தேன்னு. அந்த வீடியோ நீங்க என்ன பார்க்கலன்னா மேல நான் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி நீங்க பாருங்க. ஓகே, நான் இப்போ இன்னொரு ஸ்டாக்ல நான் எப்படி 400% எடுத்தேன்னு சொல்றேன். சேம் மெத்தட் நான் அந்த வீடியோல சொன்னதுதான் நான் இதுலயும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அது எப்படிங்கிறத நான் இந்த வீடியோ ஃபுல்லாக நான் சொல்கிறேன். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இதான் என்னோடய போர்ட்ஃபோலியோ. ஸ்டாக்கோட நேம் வந்து என்பிஎஸ் இன்ஃபோ டெக்னிக்ஸ். ஓகே, இது வந்து ஒரு பெனி ஸ்டாக் தான். மேஜர் பெரிய ஸ்டாக் வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, டே டு டே வந்து டே ட்ரேடிங் பண்ணுவீங்க, இல்லாட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டு ப்ராஃபிட் எடுப்பீங்க. பெனி ஸ்டாக் வந்து ரொம்ப பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, ஒரு பெனி ஸ்டாக்கில் வந்து எப்படி வந்து நான் ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணணும், நான் அதில் வந்து டே ட்ரேடிங் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நான் அதை பற்றிலாம் சொல்ல போகிறதில்ல. ரொம்ப பேர் வந்து ஒர்க் போகிறவங்களாக தான் இருப்பீங்க, எப்படின்னா காலையில் வந்து சீக்கிரம் போயிட்டு நைட் லேட்டாக தான் வருவீங்க. ஸோ உங்களுக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. இப்போ வந்து ஒரு ஸ்டாக் எடுத்து வச்சுட்டு அதில் நிறையா டெக்னிக்ஸ் இருக்குது, எல்லாமே ஃபாலோ பண்ணணும் தான். இப்போ நான் சொல்ல போகிற டெக்னிக்ஸ் வந்து இந்த மாதிரி வேலைக்கு போகிறவங்க என்னால் அனலைஸ் பண்ண முடியாது, ஃபண்டமெண்டல் வந்து நான் உட்காந்து கோ த்ரூ பண்ணி ஒரு ஸ்டாக் ஃபுல்லாமே ஸ்டடி பண்ண முடியாதவங்களுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக்ஸ் மெத்தட் தான். ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னது தான், அகைன் நான் இன்னொரு ஸ்டாக்லேயே அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு எடுத்த ப்ராஃபிட் தான் நான் உங்களை காட்ட போகிறேன். ஓகே, நான் இப்போ இதான் என்னோடய போர்ட்ஃபோலியோ, அந்த எம்பிஎஸ் இன்ஃபோ டெக்னிக்ஸ். அதில் நான் 1000 குவான்டிட்டி நான் வாங்கினேன். அதோட அப்போ நான் வாங்க போது அதோட ப்ரைஸ் எவ்வளோ இருந்துச்சுன்னா 0.25. இப்போ அதோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னா 1.40. இப்போ அது ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. நியர்லி நான் இன்வெஸ்ட் பண்ணதுனா வெறும் 250 ரூபீஸ். இப்போ எனக்கு கரண்ட் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா 1400 ரூபா வித்தின் ஷார்ட் டைம். நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண டைம் கம்மி தான், நான் சார்ட் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் நான் இப்போ வாங்கினேன் என்னென்னு. ஸோ நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் கம்மி தான். ஸோ பெனி ஸ்டாக்கில் வந்து இப்படியும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும். சில பேர் சொல்லுவாங்க பெனி ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மொத்த அமௌண்ட்டு போயிடும். ஆமாம், மொத்த அமௌண்ட்டு போகிற சான்ஸ் இருக்குது, அதை அனலைஸ் பண்ணாமல் உள்ளே போடுறவங்களுக்கு அது கண்டிப்பாக நடக்கும். இதுக்கு மேலே இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் நான் பிஎம்சி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், பிஎம்சிலேயும் அது சேம் தான். நான் வந்து 1000 குவான்டிட்டி நான் அதுலேயும் வாங்கியிருந்தேன். நான் வாங்கும்போது 0.68 ஆவரேஜ் ப்ரைஸ் இருந்துச்சு. நான் இன்வெஸ்ட் பண்ணது வெறும் 680 ரூபா தான். ஆனால் இப்போ என்னோடய கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10,000 ரூபீஸ். ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு மந்த்லி இன்கம் ஆவரேஜாகவே ஒரு 10,000 தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்கிட்ட இருக்கிற ஒரு 680 ரூபாயை நான் ஒரு பெனி ஸ்டாக்கில் போட்டு வித்தின் நான் இது வந்து ஒரு 6 மந்தில் நான் ரிட்டர்ன்ஸ் எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ 6 மந்தில் எனக்கு 10,000 ரூபீஸ் ஒரு ப்ராஃபிட் தான். பெரிய ஷேரில் 50,000-1,00,000 இன்வெஸ்ட் பண்ணி அதில் டெய்லி 10,000 லாஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி என்கிட்ட கையில் இருக்கிற சின்ன சின்ன அமௌண்ட்டை வந்து நான் உள்ளே இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ப்ராஃபிட்டாக எடுக்கிறது தான் புத்திசாலிசனம். இதை நான் என்கரேஜும் பண்ணலை, நான் அதில் சொல்கிற மெத்தடை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி பாருங்கள் ப்ராஃபிட் வருதா லாஸ் வருதா. ஆனால் நான் வந்து வேலைக்கு போகிறவங்களால் அனலைஸ் பண்ண முடியலன்னு சொன்னவங்களுக்கு தான் நான் சிம்பிளாக இந்த ட்ரிக்கை நான் சொல்கிறேன். இப்போ பிஎம்சி பார்த்தீங்கன்னா நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லும்போது ஐ திங்க் ஒரு 4 ரூபீஸ் நியர்லி இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். 4 ரூபீஸ் நியர்லி இருந்திருக்கும் நான் அந்த ப்ரீவியஸ் வீடியோ படமே. நான் சொன்ன டேட்டில் இருந்து கூட யாராச்சும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கூட, நான் சொன்ன டேட்லேருந்து இதை நீ வாங்கியிருந்தா கூட உங்களுக்கு இந்நேரத்துக்கு 160% மேலேயே உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் அதை போய் நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா என் ரெக்கமெண்டேஷன் வேண்டாம். ஏன்னா எந்த ஒரு ஷேர் விலையுமே ஹையர் ப்ரைஸில் வாங்குறது நாட் குட் ஃபார் இன்வெஸ்டிங். ஸோ நீங்கள் இந்த டைமில் நீங்கள் போய் பிஎம்சி வாங்குறது கரெக்ட் கிடையாது. பிஎம்சி இப்போ நீங்கள் அடுத்து பிஎம்சி நான் வாங்க போகிறேன் அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் அதை வாங்காதீங்க. அதோட ப்ரைஸ் வாங்குற ஒரு லெவல் வந்த உடனே நானே உங்களுக்கு இன்னொரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன், அந்த டைமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ கரண்ட் வேல்யூவில் உள்ள ஸ்டாக்கை பற்றி நான் சொல்கிறேன். இந்த எம்பிஎஸ் இன்ஃபோஸ் டெக்னிக்ஸா சேம் தான், அந்த பிஎம்சியில் நான் என்ன ஃபாலோ பண்ணணும் அதே தான். அதை வந்து இந்த டிக்கெட் டாப்பில் போயிட்டு எம்பிசி இன்ஃபோ டெக்னிக் அது வந்துடும். அதோட ஃபினான்சியல் போய்க்கோங்க, அதோட பேலன்ஸ் ஷீட் எடுத்துக்கோங்க. இதில் நிறையா இருக்கும், கரண்ட் அசட், நான் கரண்ட் அசட், கரண்ட் லைபிலிட்டி, நான் கரண்ட் லைபிலிட்டின்னு ரொம்பவே இருக்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்க்க வேண்டாம். சிம்பிளாக கரண்ட் லைபிலிட்டி, கரண்ட்டில் அவங்களோட கடன் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ப்ரீவியஸ் இயரோட அந்த 2021 ப்ரீவியஸ் இயரோட இப்போ கம்மியாயிருக்கு. ஸோ அவங்க இயர் பை இயர் குறைஞ்சிக்கிட்டே வராங்க. அப்போ என்ன அர்த்தம், அவங்ககிட்ட கரண்ட்டில் கடன் இல்லை. ஸோ ஒரு கம்பெனிக்கு கரண்ட்டில் கடன் இல்லைன்னா அப்போ அவங்க வர ப்ராஃபிட்டை என்ன பண்ணுவாங்க,
கொஞ்சம் ப்ராஃபிட்டை கடன் கட்டிட்டு மிச்சத்தை ஃபுல்லாமே அவங்க அவங்களோட பிஸ்னஸ் யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ கம்பெனி வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு போகுது. இது வந்து மெஜாரிட்டி இன்வெஸ்டர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் கேட்கலாம் நான் வந்து இதை மட்டுமே ஃபாலோ பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா இட் நாட் ரெக்கமெண்டட். ஏன்னா எல்லாமே ஃபாலோ பண்ணணும் தான். நான் சொல்கிறது என்கிட்ட ஒரு 500 ரூபா இருக்குது, நான் வந்து ஒரு பெரிய ஷேரில் போட்டால் அது ரொம்ப ரிஸ்க் மாதிரி இருக்குது, ஒரு ஷேர் வாங்கினா எனக்கு என்ன வேல்யூ அப்படிங்கிறவங்க, பெனி ஸ்டாக்கில் நான் வந்து ஒரு 500 ரூபீஸ் நான் வந்து ஜஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறவங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ப்ராக்டிக்கலாகவே இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கிறேன், நீங்கள் அதை பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் நான் சொன்னேன்னா ஆல்ரெடி இருக்கிறவங்க காண்டாயிருவீங்க. ஸோ இந்த ஒரு மெத்தட் யாருக்குன்னா வேலை பார்க்குறவங்களுக்கும் என்னால் கரெக்டாக நிறையா டீட்டெயிலை வந்து என்னால் ஸ்டடி பண்ண முடியல. சிம்பிளாக நான் ஏதாச்சும் பண்ணணும்னா கரண்ட் லைபிலிட்டியில் நீங்கள் ரொம்பவும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அடுத்து இவங்க ரிசல்ட் ரிலீஸ் பண்ணும்போது கரண்ட் லைபிலிட்டி அதிகமாயிட்டுனா நீங்கள் ப்ராஃபிட்டோ லாஸோ நீங்கள் கம்பெனி விட்டு எக்ஸிட் ஆயிருங்க. இது பெனி ஸ்டாக்குக்கு வந்து கரெக்டாகவே பொருந்தும். பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி கரண்ட் லைபிலிட்டி அதிகமாக தான் இருக்கும், ஆனால் அவங்க அது மேனேஜ்மெண்ட் கெப்பாசிட்டி இருக்கான்னு இன்னும் நிறைய மெத்தட்ஸ் உள்ள நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணும்போது அது நீங்கள் தெரிஞ்சிடும். அது நான் அப்கமிங் வீடியோஸில் அது எப்படி பார்க்கணும்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் கேட்கலாம் நான் கரண்ட் லைபிலிட்டி அதிகமாயிருக்குன்னு. கரண்ட் லைபிலிட்டினா அவங்க அந்த கடனை வந்து குயிக்காக அவங்க வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். நான் கரண்ட் லைபிலிட்டிங்கிறது இட் நாட் அர்ஜென்ட், அது வந்து ஆனால் ஃபியூச்சரில் அது பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நான் கரண்ட் லைபிலிட்டி. கரண்ட் லைபிலிட்டி மட்டும் பார்த்து வாங்கக்கூடாது தான், பட் ஆனால் எனக்கு வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ நாலேஜ் இல்லை, நான் வந்து வேலை பார்த்துட்ருக்கேன், ஒரு ஸ்டாக் எடுத்து வச்சுட்டு உட்காந்து பெரிய PDF படிக்கிற அளவு எனக்கு வந்து டைம் இல்லாதவங்களுக்கு இந்த ஒரு மெத்தட். நிறைய அனலைஸ் பண்ணிட்டு அவன் ப்ராஃபிட் எடுக்கிறது வேறு, கொஞ்சமாக அனலைஸ் பண்ணிட்டு ப்ராஃபிட் எடுக்கிறது வேறு. சரி ஓகே, இந்த ரிசல்ட் MPS இன்ஃபோஸ் டெக்னிக்ஸ், அது வந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஷேரோட விலை எப்படி மூவ் ஆன இருக்குன்னு பாருங்க. பெரிய பெரிய இன்வெஸ்டரோட ஃபோக்கஸ் எல்லாமே இந்த ஷேர் மலக்க போயிருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த ஷேரோட வேல்யூ ஒரு வருஷமாகவே வித்தின் ரேஞ்ச் என்ன ரேஞ்சில் இருக்குன்னா 0.05 0.01 இந்த ரேஞ்சில் 1 இயராகவே அவங்க அப்படி தான் இருக்கிறாங்க. 2021 அவங்க ரிசல்ட்டை வந்து ரிலீஸ் பண்ண உடனேயுமே இந்த மாதிரி பெரிய இன்வெஸ்டர் இருப்பாங்களா, நிறைய எக்ஸ்பர்ட் இருப்பாங்க, அவங்களாம் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஒரு கம்பெனியோட ரிசல்ட் வந்து இப்படி பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதோட ஷேர் வலி எப்படி மேலே க்ரோ ஆன் ஆயிருக்குன்னு நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். அதோட ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அதோட க்ரோத் வந்து எவ்வளோ தூரம் இருக்குங்கிறது. அந்த ரிசல்ட் வந்த அடுத்த நாளே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இப்போவும் எவ்வளோ பர்சன்டேஜ்னு நீங்களே பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் ட்ரிக்ஸ், இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறேன்னு நீங்கள் யாருமே இது வாங்கணும் அவசியம் கிடையாது, நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பெனி ஸ்டாக் எடுத்துக்கோங்க, நீங்கள் 100 ரூபானா இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை, 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், 100 ரூபா போட்டு இந்த டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் அடுத்து உங்களோட ஓன் அனாலிசிஸில் நீங்கள் அடுத்து ஸ்டாக் பை அண்ட் செல் பண்ணுங்கள். ரொம்ப அதிகமான அமௌண்ட்டை வச்சு ட்ரேடு பண்ணி லாஸஸ் ஆகாதீங்க, ரொம்ப கவனமாகவே ஸ்டாக் மார்க்கெட்டில் இருங்க. ஏன்னா ரொம்ப பேர் மணி வந்து லாஸ் பண்ணிவிட்டு வெளியே போயிடுவாங்க. நிறையா அனலைஸ் பண்ணுங்கள், நிறையா வீடியோஸ் பாருங்கள், நிறையா தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சதுக்கப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வாங்க. எடுத்த உடனேயே ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து பெரிய ஷேர்ஸ் 2000-3000 ரூபாய்க்கு உள்ள ஷேர்ஸ் எல்லாம் வாங்கி காணாமல் போனவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க. இப்போ நான் சொன்ன மெத்தடையே ரொம்ப எக்ஸ்பர்ட் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க, பட் ஆனால் என்ன பிரச்சனைனா எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும்னு தெரியாது. ஷேர் மார்க்கெட்டில் இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. பெனி ஸ்டாக்கில் சொன்ன எல்லாமே அனலைஸ் பண்ணிடுவாங்க. இப்போ நான் வந்து சிம்பிளாக கரண்ட் லைபிலிட்டி வச்சு சொல்லி கொடுத்தேன். இப்போ வந்து இதையே நிறைய டெக்னிக்ஸ் இன்னமும் உள்ளே இருக்குது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணுறாங்கள்ல, அவங்களாம் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா கரெக்டாக என்ட்ரி ஆவாங்க, எக்ஸிட் ஆகிறதுக்கு அவங்களுக்கு தெரியாது. இன்னொன்று, அவங்க இன்னும் ஷேர் வலி மேலே போகும் மேலே போகும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் ஒரு 3 திங் சொல்கிறேன், இதை நீங்கள் நல்லாவே மைண்டில் வச்சுக்கோங்க. ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா டெக்னிக்கல் அனாலிசிஸ் வேணும். ஸோ நீங்கள் நல்லா டெக்னிக்கல் அனாலிசிஸ் படிச்சுட்டு ஒரு ஷேர் வேல்யூவை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், அதோட டார்கெட் ரேஞ்சை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட ஆஃப் ஆஃப் த ரேஞ்ச் அதை ரீச் ஆன ஒன்றுமே நீங்கள் எக்ஸிட் ஆயிருங்க. ரெண்டாவது என்னன்னா, எனக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸும் தெரியாது, ஃபண்டமெண்டலும் தெரியாது, ஆனால் நான் ஒரு ஷேர் பார்த்துட்டு இந்த ஷேர் வேல்யூ நாளைக்கு இந்த ப்ரைஸ் போகும் நீங்களாக எதுவுமே ஜட்ஜ் பண்ணாதீங்க, ஜட்ஜ் பண்ணால் இங்கே எதுவுமே நடக்காது. ஸோ அந்த தப்பை மட்டும் நீங்கள் பண்ணிடவே பண்ணாதீங்க. மூணாவது, உங்கள்கிட்ட இருக்கிற சேவிங்ஸ்லேயும் 1/3 மட்டும்தான் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். இதை நீங்கள் கரெக்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. ஷேர் மார்க்கெட் எங்கேயுமே ஓடி போக போகிறதில்ல. நீங்கள் நான் இப்போவுமே நான் வந்து என்கிட்ட இருக்கிற 10 லட்சத்தையும் உள்ளே போட்டுட்டு நான் அதை 20 லட்சமாக ஆக்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்பயுமே இந்த தவறை பண்ணாதீங்க.
வெயிட் பண்ணுங்க, எந்த ஒரு ஷேர் மேலே போன ஷேர் கீழே வராமல் இருக்கவே இருக்காது. ஷோ வெயிட். ஓகே, இந்த மூணு திங்கை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுக்கறது நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாட் ஓன்லி ஸ்டாக் மார்க்கெட், ஃபாரெக்ஸ், கிரிப்டோ கரன்சின்னு சொல்லிட்டு நிறையா பிளாட்ஃபார்ம், எந்தெந்த வழியிலனா நம்ம ஏர்ன் பண்ணலாம், என்னோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம சேனலோட நேமுக்கு ஏற்ற மாதிரி, டு பிகேம் ஏ மில்லியனரி. இது வந்து இந்த நேம் வந்து எங்களுக்காண்டி வச்ச நேம் கிடையாது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லா பேருமே அச்சீவ் பண்ணணும். நான் மட்டும் முன்னேறினா போதாது, எல்லா பேருமே முன்னேறணும்னு சொல்லிட்டு தான் இந்த சேனலே நாங்கள் ஆரம்பித்தோம். நிறையா வீடியோ மேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அதுக்கு தான் இன்னும் நான் இன்னும் காமெடி வீடியோஸ் எதுவுமே நான் இன்னும் போடலை. ஸோ ஒன்ஸ் நான் எல்லாமே கம்ப்ளீட் ஆன ஒன்றுமே உங்களை வந்து ரீச் ஆகும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.